ஆளுநர் உரைங்கிறது ஓராண்டுக்கு ஒரு முறை ஆற்றுவது. ஆனால் சென்ற ஆளுநர் உரைக்கும் இப்போதைய ஆளுநர் உரைக்கும் 6 மாதம் இடைவேளை நடந்திருக்கு. முந்தைய ஆளுநர் உரை கடந்த ஜூன் 21 ஆற்றப்பட்டுச்சு. 2 இடைப்பட்ட காலம் மிக குறைவு தான். ஆனால் எந்த இடைப்பட்ட காலத்தில் ஏராளமான சாதனைகளையும் நாங்கள் செஞ்சுருக்கிறோம், ஏராளமான சோதனைகளையும் நாங்கள் சமாளிச்சிருக்கிறோம். கொரோனா என்ற பெருந்தொற்று காலத்தில் ஆட்சிக்கு வந்தோம், போர்க்கால வேகத்தில் செயல்பட்டோம், அதனால் 2வது அலைக்கு முற்றுப்புள்ளி வச்சோம். அதிலிருந்து மீண்ட நிலையில் வரலாறு காணாத மழை வெள்ளம் அப்படின்னு இயற்கை பேரிடர் நம்மை வந்து சூழ்ந்துச்சு. அதுக்கான நிவாரணப் பணிகளையும் மின்னல் வேகத்தில் செஞ்சு கொடுத்துருக்குறோம். தேர்தலுக்கு முன்பு நாம் பெற்றிருக்கக்கூடிய நம்பிக்கையை விட இப்போ பல மடங்கு நம்பிக்கையை மக்களிடையே இந்த அரசு பெற்றிருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. எதிர்கட்சி உறுப்பினுடைய மனசாட்சியும் நிச்சயமாக அது மறுக்காதுன்னு தான் நான் நம்புகிறேன். மக்களுக்கு உண்மையாக இருந்தோம், அதனால் மக்களிடம் அனுமதிப்பை பெற்றோம். இந்த உண்மை தன்மையோடு தான் நான் என் வாழ்நாள் முழுவதும் செயல்படுவேன்னு இந்த மன்றத்தில் திட்டவட்டமாக நான் உறுதியாக தெரிவிக்க விரும்புகிறேன். நேற்றைய தினம் இங்கு பேசிய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் பற்றி பேசினார்கள். கொரோனாவை தடுக்கிற அரண் என்பது தடுப்பூசி தான். நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் முதல் தவணை தடுப்பூசி செலுத்தினவங்க 8.09 விழுக்காடு மட்டும்தான். நல்லா கவனிச்சிங்க, நம்ம ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் முதல் தவணை தடுப்பூசி செலுத்தினவங்க 8.09 விழுக்காடு மட்டும்தான். 2வது தவணை தடுப்பூசி செலுத்தினவங்க 2.84 விழுக்காடு மட்டும்தான். அதாவது முதல் 4 மாதங்களில் செலுத்தப்பட்ட தடுப்பூசிகளோட அளவு இவ்வளவு தான். ஆனால் அடுத்த 7 மாதங்களில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மக்களிடத்தில் பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி தடுப்பூசி செலுத்திக்கொள்வதை மக்கள் இயக்கமாகவே நாம் கொண்டு வந்தோம். அதனால தான் தமிழ்நாட்டு மக்களில் 87.27 விழுக்காடு மக்களுக்கு முதல் தவணை தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கு. 61.25 விழுக்காடு மக்கள் 2வது தவணை தடுப்பூசியை செலுத்திட்டு இருக்கிறாங்க. இதுவரை மொத்தம் 8.76 லட்சம் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருக்கு. 15 முதல் 18 வயது வரை இருக்கக்கூடிய சிறார்களுக்கு ஜனவரி 3 தடுப்பூசி போடக்கூடிய பணியை துவக்கி வச்சேன். பள்ளி மாணவர்களுக்கு பள்ளிக்கே சென்று தடுப்பூசி போடவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. 60 வயதுக்கு மேற்பட்ட எளிதில் பாதிக்கப்படக்கூடியவங்களுக்கும் முன்கள பணியாளர்களுக்கும் கூடுதல் தவணைகளை தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஒமைக்ரான் வைரஸ் தொற்று ஏற்பட்டாலும் அதனால் பெரும் ஆபத்து ஏற்படாமல் இருக்கிறதுக்காக தடுப்பூசியை பெரும்பாலானவர்களுக்கு செலுத்துவது தான் காரணம். கொரோனா வார்டுக்கும் நேரில் சென்று நான் ஆய்வு செஞ்சேன். சாலையில் இறங்கி முகக்கவசம் அணியாதவங்களுக்கு முகக்கவசம் அணிவிச்சேன். ஒவ்வொரு உயிரும் நமக்கு முக்கியம் என்ற உன்னதமான எண்ணம் தான் இதற்கு காரணம். உங்களின் அரசாக மட்டுமல்ல, உயிர் காக்கக்கூடிய அரசாக இந்த அரசு இயங்கி வருவது என்பதற்கு இந்த ஒரு எடுத்துக்காட்டு போதுமானது. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் மட்டுமில்லை, அனைத்து துறைகளுமே இந்த அரசை பொறுத்த வரைக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தான். அந்த எண்ணத்தோடு தான் அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிக்கிட்டு வரோம். கடந்த ஆளுநர் உரையில் 66 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. அதில் இதுவரை 49 அறிவிப்புகளுக்கு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதை பெருமையோடு இந்த மன்றத்தில் நான் கூற விரும்புகிறேன். மீதமுள்ள 17 அறிவிப்புகளில் ஒன்றிய அரசிடம் நிலுவையில் உள்ளவ 3, இன்னும் அரசாணை வெளியிட வேண்டிய அறிவிப்புகள் 14 என்ற நிலையிலே உள்ளது. இவை ஏதோ அறிவிப்புகளாக மட்டுமல்ல, வெளியிடப்பட்ட அறிவிப்புகளில் 6 மாதத்தில் 75 விழுக்காடு அறிவிப்புகளுக்கு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. ஆகவே இந்த அரசு அறிவிப்போடு நிற்கிறதில்ல, எல்லா அறிவிப்புகளையும் ஆணைகளாக வெளியிடுகிற அரசு என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். சொற்கள் தனி மனிதனோட வெறும் சொற்களாக இல்லாமல் அரசாங்கத்துடைய ஆணைகளாக அதை மாற்றி வருகிறோம். இந்த ஆணைகள் அனைத்துக்கும் செயல் வடிவம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த அரசாணையில் மிக முக்கியமானதை மட்டும் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி, கொரோனா கால நிவாரணமாக 4000 ரூபாய், ஆவின் பால் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு, பெட்ரோல் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு,
இலங்கை தமிழர்களுக்கு 317 கோடி ரூபாயிலான பல்வேறு திட்டங்கள். பெரியார் பிறந்த நாள் சமூக நீதி நாளாக கொண்டாடப்படும். மீனவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சிறப்பு உதவித்தொகை 5000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. விழுப்புரத்தில் சமூக நீதி போராளிகளுக்கு மணிமண்டபம். நெசவாளர் கோரிக்கை ஏற்று வஞ்சிக்கு ஒரு விழுக்காடு வரி ரத்து. அரசு பணியாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு. தமிழ்நாடு அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையம் உருவாக்கும். கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட நகைக்கடைகளும் நகைக்கடன்களும் தமிழக வரலாற்றில் முதல் முறையாக மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு பெற்ற கடன்களும் முழுமையாக இருந்து இப்படி எண்ணற்ற சாதனைகளை செஞ்சிருக்கக்கூடிய அரசு தான் இந்த அரசு, உங்கள் அரசு என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கினோம். குறுகிய காலத்தில் அவற்றில் பெரும்பாலான வாக்குறுதிகளுக்கு ஆணைகள் வெளியிடப்பட்டு அவை படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான கால அவகாசம் என்பது 5 வருஷம் 5 ஆண்டுகள். அந்த 5 ஆண்டுகளுக்குள்ள நிறைவேற்றுவோம் என்பதுதான் தேர்தல் அறிக்கையுடைய சாராம்சம். ஆனால் பெரும்பாலான வாக்குறுதிகளை 5 மாத காலத்திலேயே நிறைவேற்றியுள்ள ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி என்பதை இந்த மாமன்றத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது பற்றியும் பேரறிஞர் அண்ணா அவர்களே முதலமைச்சராக இருந்தபோது விளக்கம் தந்திருக்கிறார்கள். நீங்கள் இந்த தேர்தல் வாக்குறுதிகளை என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, ஆனால் கேட்பதற்கு முழு உரிமை பெற்றவர்கள் எங்களுக்கு வாக்களித்தவர்கள். ஏனென்றால் நம்பி எங்களுக்கு வாக்களித்தார்கள், அவர்கள் கேட்க வேண்டும். ஆனால் நீங்கள் கேட்கிறீர்கள், பரவாயில்லை. ஏன் பரவாயில்லை என்றேன் சொன்னால் வாக்காளர்களுக்கு அந்த அவநம்பிக்கை ஏற்படலை, ஆகையால் அவர்கள் எங்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் கேட்கிறீர்கள் என்ன ஆயிற்று என்று. நான் முன்பே சொல்லியிருக்கிறபடி படிப்படியாக முறையாக உரிய காலத்தில் உரிய அளவிற்கு நிச்சயமாக அது நிறைவேற்றப்படும். உடனே இல்லை, எல்லாம் மொத்தமாக இல்லை, எதையாவது விட்டு விடுவீர்களா, அதுவும் இல்லை என்றால் நிறைவேற்றப்படுமா? உரிய காலத்தில் முறையாக படிப்படியாக அதற்கு என்ன தேவை, எது முதலில் எது ரெண்டாவது எது மூன்றாவது என்ற ப்ரையாரிட்டி தேவை, எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளும்படியான பேரறிஞர் அண்ணாவருடைய இந்த விளக்கத்தை அனைவரும் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்து ஏற்க வேண்டும் என்று நான் மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சொன்னதை மட்டும் செய்யாமல் சொல்லாததையும் செய்யக்கூடிய அரசு தான் இந்த அரசு. அந்த அடிப்படையில் சில முக்கிய சாதனைகளை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கொரோனாவால் குழந்தைகள் பள்ளிகளில் படிக்க முடியாததால் கற்றல் இழப்பு பிரச்சனை பெற்றோர்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்துச்சு. அந்த கவலையை போக்க வந்தது தான் இல்லம் தேடி கல்வி என்கிற திட்டம். 200 கோடி ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் 12 மாவட்டங்களில் முன்மாதிரி அடிப்படையில் செயல்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. 80,136 இல்லம் தேடி கல்வி மையங்கள் தொடங்கப்பட்டிருக்கு. பல்வேறு துறைகளைச் சார்ந்த 80,000 அலுவலர்களை பயன்படுத்தி ஜிபிஎஸ் செயலி வாயிலாக கணக்கெடுத்து இன்றைக்கு 173,792 இடை நின்ற குழந்தைகள் அவரவர் வயதுக்கேற்ற வகுப்புகளில் வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. மக்களை தேடி மருத்துவம் என்கிற மகத்தான திட்டம், மருத்துவ சேவையை மக்களுடைய இல்லத்திற்கே கொண்டு சேர்க்கிற திட்டம் தான் இது. 257 கோடி ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 43,61,518 பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. மாநிலமெங்கு மருத்துவ முகாம்களை நடத்தி இந்த முன்னோடி திட்டம் இன்றைக்கு மக்களின் இல்ல மருத்துவமனைகள் போல செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அரசாங்க பள்ளிக்கூடங்களை அனைவரும் விரும்பும் பள்ளிக்கூடங்களாக மாற்றிட இந்த அரசு முனைப்போடு செயலாற்றி கொண்டிருக்கிறது. நான் சென்னை மாநகரத்தினுடைய மேயராக இருந்தப்போ மாநகராட்சி பள்ளிகளை அந்த அளவுக்கு தரம் உயர்த்தி நான் மேம்படுத்தின என்பது உங்களுக்கு தெரியும். அதேபோல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அரசாங்கத்துடைய பள்ளிகளை நாங்கள் விரைவில் மேம்படுத்துவோம் என்பது உறுதி. அதனால் இந்த ஆளுநர் உரையில் மிக மிக முக்கிய திட்டமாக அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஸ்மார்ட் கிளாஸ் என்கிற திட்டம், அதாவது திறன்மிகு வகுப்புறைகள் உருவாக்குற திட்டம் வெளியிடப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள 24,345 தொடக்கப்பள்ளிகளில் திறன்மிகு வகுப்புறைகள் தொடங்கப்படும். அரசு பள்ளிகள் அந்த பள்ளியுடைய வரலாற்றில்
இது ஒரு மாபெரும் கல்வி புரட்சியை உருவாக்கும் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகள் இந்தியாவிற்கே முன்னோடியாக செயல்படுகின்ற பெயரை எட்டிட இந்த அரசு தன்னுடைய அனைத்து சக்தியும் பயன்படுத்தும் என்பதை நான் உறுதியோடு தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு மிக முக்கிய உயிர் காக்கக்கூடிய திட்டம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். அது தெரியும் உங்களுக்கு, சாலை விபத்துக்குள்ள சிக்கி பாதிக்கப்படுகிற விலைமதிப்பற்ற உயிர்களை காக்கக்கூடிய உன்னதமான திட்டம். தமிழ்நாட்டில் எந்த மூலையில் ஒரு விபத்துக்கு ஆளானாலும், அவர் மற்ற மாநிலத்தவராக இருந்தாலும், ஏன் வேறு நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும், முதல் 48 மணி நேர சிகிச்சையை இந்த அரசே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கருணைமிக்க திட்டம். கருணையை தன்னுடைய பெயரிலே கொண்ட முத்தமிழறிஞர் கலைஞரின் அரசு அல்லவா இது? அதனால்தான் அத்தகைய கருணை உள்ளத்தோடு இந்த திட்டத்தை நாங்கள் தீட்டியிருக்கிறோம். இந்த திட்டத்தின் கீழ் 609 மருத்துவமனைகள் தேர்வு செய்யப்பட்டு இதுவரை 5,274 பேர் அவசர சிகிச்சைகளை பெற்று பயனடைஞ்சிருக்கிறாங்க. விபத்தில் சிக்கிறவங்களுக்கு ஒரு கோல்டன் திட்டம் இது என்பது மட்டும் இல்லை, மனித உயிர் மனித உரிமை ரெண்டையும் இந்த அரசு இரு கண்கள் போல காத்து வருது என்பதற்கு மேலும் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ள திட்டம். பருவமழையும் திடீர் மழையும் தமிழகத்தை விட்டு வைக்கல. சமீபத்தில் சென்னையில் ஒரே நாளில் 2 முறை கனமழை கொட்டி தீர்த்துருக்கு. கொட்டி தீர்த்துச்சு அப்படின்னு சொல்கிறதை விட ஏதோ வானை பிளந்து ஊற்றுவது போல மழை சென்னை மாநகர வீதிகளை நிரப்புச்சு. ஒவ்வொரு முறையும் மழை வெள்ள பாதிப்பு வந்தவுடன் முதல் ஆளாக களத்தில் நிற்கிறவன் தான் உங்களுடைய முதலமைச்சர். மக்களின் துயரங்களை நேரில் கேட்டு அவற்றை சீர்படுத்துவதற்கு, அதை துடைப்பதற்கு, துன்பத் துயரங்களிலிருந்து அவரை காப்பாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். நமது அமைச்சர்களும் நம்முடைய அதிகாரிகளும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் அவரவர் தொகுதிகளில் மழை வெள்ள நிவாரணப் பணிகளில் முழுமையாக ஈடுபட்டு விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் ஏற்பட்ட இன்னல்களை தொடர்ச்சி எரியறதில் பொறுப்புடன் செயல்பட்டிருக்கிறாங்க. அதேபோல் சமீபத்தில் பெஞ்ச மழையின் போது நான் வெளியூர் பயணத்தில் இருந்தேன். சென்னை திரும்பியவுடன் நேரடியாக விமான நிலையத்திலிருந்து நள்ளிரவிலேயே மக்களின் பிரச்சனை தீர்ப்பதற்கு களம் இறங்கி நடவடிக்கை எடுத்தேன். அது உங்கள் அனைவருக்கும் தெரியும், 50 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு சென்னையில் மழை கொட்டி குடிநீர் தரக்கூடிய ஏரிகள் எல்லாமே நிரம்பி வழிஞ்சு முறைப்படுத்தப்பட்ட தண்ணீர் வெளியேற்றத்தின் மூலம் மக்களுக்கு ஏற்பட இருந்த பாதிப்பை தவிர்த்தோம். உடைமைகள் பாதுகாக்கப்பட்டுச்சு, உயிர்கள் காப்பாற்றப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். தேசிய பேரிடர் நிவாரண நிதிக்காக இந்த அரசு காத்திருக்கலை. மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 801 கோடி ரூபாய் அதற்கென ஒதுக்கி பணிகளை முடுக்கிவிட்டோம். நிவாரண உதவிகளை வழங்கணும். இந்த நிவாரணம் நிரந்தர தீர்வு காண்பதற்காக முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திருப்புகழ் தலைமையில் குழு அமைச்சு ஆலோசனைகளை அவங்கிடத்திலிருந்து பெற்றோம், தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த ஆலோசனை அடிப்படையில் தான் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் செயல்படுத்த நகராட்சி நிர்வாகத்துறை, நீர்வளத்துறை, நெடுஞ்சாலைத்துறை போன்ற பல துறைகள் இணைந்து அந்த திட்டங்களை செயலாற்ற வேண்டியிருக்கு. இந்த பணிகளுக்காக முதல் கட்டமாக 1,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்பதை இந்த பேரவைகளை நான் அறிவிக்கிறேன். உடனடியாக இதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கப்படும். இயற்கை பேரிடர்களிலிருந்து மக்களை காக்கிறதுல இந்த அரசு உறுதியோடு செயல்பட்டு வருது. குறிப்பாக அடுத்த பருவமழை வர்றப்போ சென்ற மழையின் துயரங்கள் மக்களுக்கு துளியும் இருக்கக்கூடாது என்பதை மனசில் வச்சு இந்த அரசு தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. காவேரி டெல்டாவில் ₹61 கோடி செலவில் புறவை சாகுபடி தொகுப்பு வழங்கியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. மேட்டூர் அணையில் உரிய நேரத்தில் தண்ணீரை திறந்து கால்வாய்களை முன்கூட்டியே தூர்வாரின காரணத்தினால 4.9 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை நெல் சாகுபடி செஞ்சு வரலாற்று சாதனை படைக்கப்பட்டிருக்கு. மாற்றுத்திறனாளிகள் என்று பெயர் சூட்டிய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர்களுடைய வழியில் மாற்றுத்திறனாளிகள் நீண்ட நாள் கோரிக்கையினை ஏற்று ஒரு அறிவிப்பினை வெளியிடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடுமையான இயலாமை, கடுமையான அறிவுசார் குறைபாடு, சதை சிதைவுகள் மற்றும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான பராமரிப்பு தொகையாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய 1,500 ரூபாய் இனி 2,000 அது உயர்த்தி வழங்கப்படும். இதன் மூலம் 2,06,254 பேர் பயனடைவார்கள். அரசு
ஆண்டு ஒன்றுக்கு 123 கோடியே 75 லட்சம் ரூபாய் கூடுதல் செலவாக என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இந்த அவையில் இருந்து இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறார். எனவே அந்த காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், அதை பற்றி நான் விமர்சிக்க விரும்பலை. அதேபோல் வெளிநடப்பு செஞ்சு தொடக்கத்திலேயே இந்த கவர்னர் உரைங்க படிக்க தொடங்கிய உடனே அவர் வெளிநடப்பு செய்து வெளியில் போய் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்த பிறகு என்ன சொன்னார் என்றால், மழை வெள்ளம் குறித்தும் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லியிருக்கிறார். மழை வெள்ளம் குறித்து அதிமுகவினருக்கு பேச எந்த தகுதியும் கிடையாது, எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. ஏன்னா 2015 டிசம்பர் மாதம் எந்தவித முன்னறிவிப்பின்றி செம்பரம்பாக்கம் ஏரியை நள்ளிரவில் திறந்துவிட்ட காரணத்தால் சென்னை மாநகரத்தையே மிதக்க வச்சாங்க. நூற்றுக்கணக்கானவர் மாண்டார்கள், வீடுகளுக்கும் குடிசைகளும் மூழ்கி போச்சு. ஏழை நடுத்தர மக்கள் உடைமைகளை இழந்தாங்க. சொந்த ஊரிலேயே தமிழர்கள் அகதிகளாக அலைந்தார்கள். இது இயற்கை பேரிடர் அல்ல, செயற்கை பேரிடர், மேன் மேட் டிசாஸ்டர் என்று பத்திரிகைகள் தலையங்கம் கூட எழுதிச்சு. கடைசியில் ஏதோ புண்ணுக்கு புணுக்கு தடவுவது போல நிவாரணத் தொகைகள் வழங்கப்பட்டுச்சு. ஸ்மார்ட் சிட்டி என்று விளம்பரப்படுத்தி கொண்டு எந்தெந்த வகையில் ஸ்மார்ட்டாக வேலை பார்த்தனர் என்பதை நாடை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன், கை ஒட்டி சிரிக்குது. மழை வெள்ளம் தான் இப்படி என்றால் சட்டம் ஒழுங்கு குறித்து பேசுவதற்கு அவர்களுக்கு தகுதி இருக்கா? புடநாடு கொள்ளைகளை தொடங்கி பொள்ளாச்சி பாலை விவகாரங்கள் வழியாக குட்கா வர பல்வேறு முத்திரைகளை பதித்தவங்க தான் அவங்க. நான் சொல்லி தெரியணுமா? நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். இவற்றையெல்லாம் விரிவாக பேசி இந்த சட்டசபையை சத்த சபையாக மாற்ற நான் விரும்பலை. குற்றச்சாட்டுக்கு முன்னாடி தன் கையில் இருக்கக்கூடிய கரை இருக்கான்னு பார்த்துட்டு பேசணும். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம் நடக்குதுன்னு பத்திரிகை செய்திகளை வச்சு எங்கேயாவது குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் இருக்காங்களா? நம்ம ஆட்சியில் எங்கேயாவது குற்றவாளிகள் தப்பிச்சு போயிருக்காங்கங்கிற செய்தி உண்டா? தப்பிக்க வேண்டிய ஒரே ஒரு குற்றவாளியும் 5ஆம் தேதி கைது செஞ்சுட்டோம். அவரையும் வேறு யாராவது தலைமறைவாக இருக்காங்களா? இருந்தால் சொல்ல சொல்லுங்கள். பதுங்கும் எவரையும் பாய்ந்து இந்த அரசு பிடிக்குன்னு நான் உறுதியளிக்கிறேன். பதுங்கக்கூடிய யாராக இருந்தாலும் நிச்சயமாக அவர்களை பிடித்து உரிய தண்டனையை இந்த அரசு வழங்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. காவல்துறையை ஏவல்துறையாக மாற்றிவிட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார். 13 பேரை தூத்துக்குடியில் துள்ள துடிக்க சுட சொன்னது யார்? டிவியை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னது யார்? அதெல்லாம் நமக்கு தெரியுது இல்லையோ, மக்களுக்கு நல்லா தெரியும். எங்களது கட்சிக்காரர்களை விசாரணை என்ற பெயரால் அழைத்து செல்கிறார்கள் என்று பொத்தாம் பொதுவாக எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறார். அது எந்த வழக்குன்னு தெரியல. அந்த வழக்கு பாயுமோ இந்த வழக்கு பாயுமோன்னு பயந்து நடுங்கிறவர்களுக்கெல்லாம் எங்களால் பாதுகாப்பு தர முடியாது. தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. திமுகவை சார்ந்தவங்களை யாராவது தவறு செஞ்சால், ஒரு சின்ன குற்றத்தில் ஈடுபட்டாலும் நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், அண்ணா மீது ஆணையாக சொல்கிறேன், கலைஞர் மீது ஆணையாக சொல்கிறேன், இந்த ஸ்டாலின் உரிய நடவடிக்கை எடுப்பான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. 52 மணி நேர ஆப்ரேஷன் டிசாம் நடத்தி 6112க்கும் மேற்பட்ட ரவுடிகளை சுற்றி வளைக்கப்பட்டாங்க. 1 மாத சிறப்பு கஞ்சா வேட்டை மேற்கொள்ளப்பட்டு 9498 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. குட்கா, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்கிறவங்க வேட்டையாடப்பட்டிருக்கிறாங்க. பள்ளி கல்லூரிகள் வட்டாரத்தில் போதைப் பொருள் விற்கிறத அடியோடு நாம் தடுத்திருக்கிறோம். அதை கடும் குற்றமாக்க சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரங்கொண்டு அடக்கப்பட்டு வருது. ரவுடிகளை ஒடுக்க, கூலிப்படைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு மாநிலத்தில் ஒவ்வொருத்தருடைய பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டினால்தான் இன்றைக்கு தொழில் வளர்ச்சியில் புதிய முதலீடுகளை நம்மால் ஈர்க்க முடிகிறது. புதிய அத்தியாயத்தை இந்த அரசு எழுதிக்கிட்டு இருக்கு. கடந்த 7 மாதத்தில் 3 முதலீட்டாளர்கள் மாநாட்டை நம்ம நடத்தியிருக்கிறோம். அதில் 56,630 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் திரட்டப்பட்டிருக்கு. 174,999 நபர்கள் வேலைவாய்ப்புகள் அவர்களுக்கு உருவாக்கக்கூடிய 109 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. இதில் இதுவரை 21,508 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் துவங்கப்பட்டாச்சு. மேலும் மாநிலத்தில் திட்டமிட்ட
அந்த பாதையில் தொழில் வளர்ச்சியை கொண்டு செல்ல வேண்டும் என்று அந்த நோக்கத்தோடு தான் தமிழ்நாடு நிதிநுட்பக் கொள்கை ஃபின்டெக் பாலிசி சமீபத்தில் வெளியிடப்பட்டிருக்கு. தமிழ்நாடு ஏற்றுமதி ஊக்குவிப்பு கொள்கையும் தமிழ்நாடு எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் பாலிசி வெளியிடப்பட்டிருக்கு. உரகடத்தில் 150 ஏக்கர் பரப்பளவில் மருத்துவ கருவிகள் பூங்கா அமைக்கப்பட இருக்கிறது. நாட்டுக்கே முன்னோடியாக தூத்துக்குடியில் மாபெரும் அறைகலன் பூங்கா 1100 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டு வருது. இந்த ரெண்டு பூங்காக்கள் மூலம் மட்டும் 300,000 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக இருக்கிறது. 2030 ஆண்டுக்குள்ளே தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் 1,00,000 கோடி டாலருங்கிற இலக்கை எட்டுவதற்காகத்தான் நாங்கள் தினமும் உழைச்சிக்கிட்டு இருக்கோம் என்பதையும் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட நிகழ்ச்சிகள் நானே பல நிகழ்ச்சிகளுக்கு நேரடியாக சென்று கலந்துக்கிட்டு இருக்கிறேன். 714.13 கோடி ரூபாய் மதிப்பிலான 185 அரசு திட்ட பணிகளை தொடங்கி வைத்துள்ளதோடு 339.86 கோடி ரூபாய் மதிப்பிலான 190 புதிய திட்டங்களுக்கு நாங்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். மேலும் பல்வேறு மாவட்டங்களைச் சார்ந்த 818,835 பயனாளிகளுக்கு 3,642 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கியுள்ளேன். தெற்காசியாவிலேயே முதலீடுகளுக்கு உகந்த முதல் முகவரியாக தமிழ்நாட்டை மாற்ற இந்த அரசு உறுதி பூண்டிருக்கிறது. ஆளுநர் உரையில் சுட்டிக்காட்டியுள்ளபடி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதின் இந்த அரசினுடைய கொள்கை. தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டம் 1956 புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கொரோனாவால் இறந்தவங்க குடும்பத்துக்கு தலா 50,000 ரூபாய் வீதம் 27,432 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு பெறப்பட்ட 543 கோடி ரூபாயில் கோவிட் தடுப்பு பணிகளுக்காக நிவாரணப் பணிகளுக்காக 541.64 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கு. முதலமைச்சரின் பொது நிவாரண நிதி வெளிப்படைத்தன்மை இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போது அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழே 229,216 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு. மகளிருக்கு பேருந்துகளில் இலவச பயணம், இது நல்ல பலனை தந்திருக்கு. 40 விழுக்காடாக இருந்த மகளிர் பயனுடைய எண்ணிக்கை இப்போது 61 விழுக்காடாக உயர்ந்திருக்கு. இந்த நிதியாண்டில் 400,2829 பேர் இந்த நிதியாண்டில் 400,2829 பேர் கொண்ட 29,425 புதிய மகளிர் சுய உதவி குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த அரசு பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு ஆக்கிரமிப்பில் இருந்த 1628 கோடி அந்த மதிப்புள்ள அளவு 432 ஏக்கர் பரப்பிலான திருக்கோயிலுடைய நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு தொலைநோக்கு திட்டத்தை நான் வெளியிட்டேன். அந்த தொலைநோக்கு திட்டத்தை நிறைவேற்ற சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைக்கப்பட்டிருக்கு. நிதிநிலை அறிக்கை, வேளாண் நிதிநிலை அறிக்கை, 110 கீழான அறிவிப்புக்கு உள்ளிட்ட பல்வேறு தருணங்களில் இந்த 8 மாதத்தில் வெளியிடப்பட்ட 1641 அறிவிப்புகளில் 1238 அறிவிப்புகளுக்கு அரசாணைகள் வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது வெளியிடப்பட்ட அறிவிப்புகளில் 75 விழுக்காடு நிறைவேற்றப்பட்டிருக்கு. மீதி இருக்கக்கூடிய 24 விழுக்காடு அறிவிப்புகள், அதாவது 389 அறிவிப்புகளை செயல்படுத்த எடுத்த நடவடிக்கைகள் பல்வேறு கட்டத்தில் இருக்குது. 1 விழுக்காடு, அதாவது 14 அறிவிப்புகள் ஒன்றிய அரசுக்கிட்ட நிலுவையில் இருக்குது. இப்படி அறிவிப்புகளை அதை செயல்படுத்தக்கூடியதை வெளிப்படையாக அறிவித்து ஒளிவு மறைவில்லாத நிர்வாகம் கொடுக்கிற அரசாக இந்த அரசு இருக்கு என்பதை இந்த மாமன்றத்தில் நான் பெருமையோடு சுட்டி காட்டுகிறேன். இது ஒளிவு மறைவற்ற அரசு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஒளி தரக்கூடிய அரசு. இது சொன்னதை செய்யக்கூடிய அரசு மட்டுமல்ல, சொல்லாததையும் செய்யும் அரசு. இது ஒரு கட்சியின் அரசு மட்டுமல்ல, ஒரு இனத்தினுடைய அரசு. இது தனிப்பட்ட ஸ்டாலினின் அரசு மட்டுமல்ல, கோடிக்கணக்கான ஸ்டாலின்களின் எண்ணங்களை செயல்படுத்தக்கூடிய அரசு. நாங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம்னு ஒரு அடையாளத்துக்காக தான் உட்கார்ந்துருக்குறோம். நாம் எல்லோரும் சேர்ந்து மக்களின் பக்கம்தான் என்பதை, மக்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக எதிர்கால தமிழகத்தை ஒளிமயமானதாக அமைப்போம். அதற்கு இந்த ஆளுநர் உரை நிச்சயமாக வழிகாட்டி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன்.
ஆளுநர் உரையில் அது இல்லை இது இல்லைன்னு குற்றம் குறை காண்பவர்களுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது, அதாவது இதே பேரவையில் 1967 30/3/1967 அன்று ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறார். இங்கே நினைவுபடுத்துவது அது பொருத்தமாக இருக்கும்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில காரியங்கள் தேவைகள் என்பதற்காக ஆளுநர் உரையில் விடப்படவில்லை, கோடிட்டுத்தான் காட்டுவார்கள். கவர்னர் உரையில் கோடிட்டு காட்டியிருப்பதை வச்சுக்கிட்டு வெற்றிலை பாக்கு போடுகிறீங்களா அப்படின்னு கேட்டால் சுண்ணாம்பு தடவாமல் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு போடுகிறீளா என்று யாரும் கேட்கறது கிடையாது. வெற்றிலை பாக்கு போடுறீங்களா என்று தான் கேட்பாங்க, போட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லுவாங்க. வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு மூன்றும் தான் வரும், வெற்றிலை பாக்கு தானே போட்டுக்கொள்ள சொன்னார்கள் என்பதால் சுண்ணாம்பு வேண்டாம் என்று யாரும் புறந்தள்ளிட மாட்டாங்க. அதுபோல் கவர்னர் உரையில் அது இல்லை இது இல்லை, ஆக இதில் எதுவும் இல்லை என்று தள்ளிவிடலாமா? கவர்னர் உரையில் சில குறிப்பிட்ட விஷயங்கள் இருக்கும், அதோடு தொடர்பாக நாம் தான் மற்ற விஷயங்களை யுகித்து கொள்ள வேண்டும். குறை காண்பவர்களுக்கு அறிஞர் அண்ணாவருடைய இந்த விளக்கமே போதும் என்று நான் நம்புகிறேன். இந்த அரசு நடைபெறும் பாதையை அடையாளப்படுத்தும் உரையை ஆற்றிய மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு மீண்டும் நான் நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அதே சமயம் எதிர்வரக்கூடிய பொங்கல் திருநாளை ஒட்டி 2,15,00,000 மேற்பட்ட அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1,296 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட செலவில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது என்பதையும் இந்த வேளையில் நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். இதில் முகாமில் வாழக்கூடிய இலங்கை தமிழர்கள் அந்த குடும்பங்களும் அடங்குவார்கள். பொங்கல் பரிசினை பெற்று தமிழர் திருநாளை கொரோனா கால கட்டுப்பாடுகளை பின்பற்றி மகிழ்ச்சியுடன் கொண்டாட தமிழ்நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதோடு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கும் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். அனைவரும் கட்சி எல்லைகளை மறந்து மக்கள் நிலையை உணர்ந்து இந்த ஆளுநர் உரையை மனப்பூர்வமாக வரவேற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் 7 பேர் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது திருத்தங்கள் அளித்திருக்கிறார்கள். தங்கள் தொகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். உரிய அமைச்சர்களுக்கு நடவடிக்கை எடுக்க அவை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. எனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் தாங்கள் அளித்திருக்கக்கூடிய திருத்தங்களை திரும்ப பெறுமாறு கேட்டு அனைவரும் கட்சி எல்லைகளை மறந்து மக்கள் நிலையை உணர்ந்து இந்த ஆளுநர் உரையை மனப்பூர்வமாக வரவேற்க வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.